back to my channel Kalyani Vlogs and Cooking. இப்ப நம்ம ஃபாலூடா எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஃபாலூடானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்லயே செய்யலாம். அதுக்கு முதல்ல முதனாலே இது பாதாம் மிஷின்னு பேரு. இது வந்து இவ்ளோ போட்டாவே நிறைய இவ்ளோ தான் போட்டேன். இந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் போட்டு போய் எவ்வளவு வந்துச்சு பாருங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி வச்ச நைட். இது வந்து சப்ஜா விதை. இந்த காமிக்கிறார்ல சப்ஜா விதை. கீரை வித மாதிரி இருக்கும். அதை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை நைட்டே போட்டு வச்சுட்டு காலையில் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். கொஞ்சம் அரை பாக்கெட் சேமியா வேக வச்சு வச்சுருக்கேன். ஒரு மாதுளம்பழம் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு ஆப்பிளை வெட்டி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா கருத்துரும். ரோஸ் மில்க்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேன். கடைசியாக போட்டுக்குவோம். இது இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் பண்ணி காமிப்பா. கொஞ்சம் போட்டால் நிறைய வரும். உடம்புக்கு குளிர்ச்சி. இதில் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் அது சப்ஜா விதை 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அதுவும் 2 ஸ்பூன் போட்டாக. அப்புறம் இந்த சேமியா 1 கை. சேமியாவை சும்மா வேக வச்சுருக்கேன். மாதுளை முத்து பால் கொஞ்சம் ஊற்றிக்கணும். காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ மாதுளை முத்து போடணும். ஜெல்லி இருந்தால் போட்டுக்கலாம். எங்கள்கிட்ட அது மட்டும் இல்லை. இப்போ ஆப்பிள் வெட்டி வச்ச ஆப்பிள் போடணும். திரும்பவும் கொஞ்சமாக ரோஸ் மில்க் அதில் ஊற்றணும். சைடில் ஊற்றணும். ஜீனி போட வேண்டாம். இதில் இருக்க இனிப்பு தான். திரும்ப எல்லாம் போட்டு பால் கொஞ்சம் ஊற்றிக்கணும். திரும்ப 1 ஸ்பூன். இப்போ சப்ஜா விதை. திரும்பியும் இந்த சேமியா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதுளை முத்து. அப்புறம் நம்ம ஆப்பிள். இப்போ பால் ஊற்றிக்கலாம். 2 கரண்டி பால் ஊற்றிக்கலாம். பால் திக்காக தண்ணி ஊற்றல. காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இப்போ ரோஸ் மில்க் கொஞ்சம் ஊற்றிட்டா மேலாக ஐஸ்கிரீம் போடணும். கடையில் கொஞ்சம் ஜெல்லி கலர் கலராக கொஞ்சம் போட்டுருவாங்க. அது பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ மேலே ஐஸ்கிரீம் கொஞ்சம் போட்டுக்கோம். வெனிலா ஐஸ்கிரீம் தான் வாங்கினேன். மேலே போட்டால் பலூடா ரெடி. இது சாப்பிடலாம். ஸ்பூன் இங்கே வச்சுருக்கேன். போதும். லைட்டாக அதில் ஐஸ்கிரீமில் அப்படியே கொடுத்துடாண்டே தான். பலூடா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சும்மா ரெடி ஆயிடுச்சு. போல நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.